தரார். பைசா மேடிக்காம ஈ வானரங்களுக்கு நான் ஹோர்லிக்ஸ் இட்டு கொடுத்தெங்கில் பாலக்காட்டுக்கு ஈ மாதவனாயர் நடந்ததுன்னே போகணும். என்ன குருவாயிரப்பா, நீ தன்னே ரட்சிக்கணும். அம்மா வசந்தி. என்னப்பா? நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போயிட்டு வர்றேன், முனுசாமி வருவான். சின்ன பண்ணையா இருக்கு, கொஞ்சம் டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சிருமா. சரிப்பா. மறந்துட போற. ஐயோ, வாங்க 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 வாங்க. நாங்க நினைச்சா நீங்க வந்துட்டீங்க. வசந்தி, அப்ப நீ உங்க கணக்கு பிள்ளைதான் எங்க அப்பா? அப்படியா? அப்பா வீட்ல இல்ல, அதான் நான் வந்தேன். ஆமா, உங்க கூட இருக்காரு, அவர் யாரு? சிங்காரமா. எனக்கு வேலைக்காரனும் அவன்தான், நண்பனும் அவன்தான். ரொம்ப நல்லவன். கண்ணம்மா எங்கீங்க? காணோம், இருவர. வசந்தி, இங்க வந்து பாரு. அம்மா, ஜடையில யார் ரிப்பனை வச்சு கட்டுறீங்க? என்ன ரிப்பனை வாங்கி இடுப்புலயா கட்டிக்குவாங்க? ஏன் வளர்ற? வசந்தி, பசிக்குது, வாங்க. வசதி, மேஜையில் ஏதோ ஒன்று குறையுது, என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். வசந்தி, நீ அழகா மட்டும் இல்ல, எதையும் சுலபமா புரிஞ்சுக்கிற, புத்திசாலியாவும் இருக்க. உன்னை மனைவி அடைய போறேன்னா நிச்சயமா ஒரு அதிர்ஷ்டசாலிதான். என்ன தலைவர அங்க பாரு, பட்டம் தான் வசந்த மாட்டி. என்ன பாக்குற? பார்க்காம என்ன செய்யறது கண்ணம்மா? ஊரை விட்டு ஒதுக்கு பரம ஓரம் கட்டி கூட்டிட்டு வந்தா ஏதாவது ஒத்து வருவேன்னு பார்த்தா நீ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறியே. அப்படி ஏதாவது பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிடலாம்னு பாக்குறியா? அதுக்கு வேற ஆள் பாரு. ஏதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்ன நீ மச்சானா? இதுங்கெல்லாம் உன் தம்பிகளா? ஐயோ, இவங்க சரியான சூரிய கிரகணத்துல பிறந்ததுங்களாச்சே, பாத்துட்டானுங்களே, எரிச்சுடுவானுங்க. ஒரு கூட தண்ணி கொடுத்து அடப்போ. உன்னோட ஐயோ, இவனை தனியா விட்டுட்டு போறிய? என்ன மச்சான்? மச்சானா, என்ன விளையாடுறியா? இல்ல மச்சான், அக்கா கூட நீங்க விளையாடுறத பார்த்தோம், அதான் மச்சான் கூப்பிட்டோம். ஏண்டா கிண்டலா பண்ற? இல்ல மச்சான், எங்க கிட்ட பணத்தை கட்டி லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு அப்புறமா காதலிங்கன்னு சொல்றோம். உங்ககிட்ட பணத்தை கட்டி லைசன்ஸ் வாங்கணுமா? எதுக்குடா? காதலிக்கிறதுக்கு மச்சான். ஓ, காதலிக்கிறதுக்கு லைசன்ஸ்? புள்ள பத்திட்டா ஒண்ணு இல்லையாடா. ஏய், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களை என்ன செய்யறேன்னு பாருங்க, பச்சாக்கலாம். நானே கில்லடிக்கு கில்லடி, ஏங்கிட்டியா பிளாக்மெயில் பண்ற பிளாக்மெயில்? தம்பி, இவனை என்ன செய்யலாம் சொல்லுங்க. என்ன போக மாட்டேன். கணக்கு பிள்ளை ஐயா, இவனை விட்டுருங்க. பாவம் சின்ன பையன், இனிமே ஒழுங்கா நடந்துக்குவான். ராஸ்கோல், இனிமே ஏதாவது தப்பு தண்டாவ நடந்துகிட்ட ஊரை விட்டு அனுப்பிச்சிருவேன். மச்சானா, ஒக்காவுக்கு நான் புருஷனா? போட. அருமை நண்பர்களே, நமது இந்த கிராமத்தில் இதுவரை சுதந்திரமாக தொழில் செய்து வந்தோம். இப்பொழுது நமக்கு ஒரு எதிரி முளைத்திருக்கின்றான். அவன் நம் தொழிலுக்கு உழ வைப்பதோடு
என்னை அவமானப்படுத்தி விட்டான். சொல்லுங்க, அது முடியாத காரியம். நம்ம ஊர் பண்ணையாரின் மகன், அவன்தான் நமக்கு எதிரி. பண்ணையார் பிள்ளையா? பண்ணையார் பிள்ளை கிட்ட நம்ம மோத முடியுமா? இது யோசிக்க வேண்டிய விஷயம். இல்ல, அவனை பழி வாங்கிய தீரன். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. ஒண்ணு இல்ல. நீ என்ன முத முதல்ல பார்த்த போது என்ன நினைச்ச? ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத, நீ என் மேல ஆசைப்படல? ஒண்ணும் இல்ல. சரி போகட்டும், இப்ப நீ என்ன நினைக்கிற? ஒண்ணும் இல்ல. மறைக்காத வசந்தி, இவ்வளவு தூரம் பழகிட்டுமே, நாளைக்கு நம்மள நட்டாத்துல விட்டுட்டா என்ன செய்யறது அப்படின்னு நீ நினைக்கல? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே 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 இல்ல. அப்படின்னா எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். பாத்தியாடா, பார்த்தேன் தலைவர. வேலைக்காரனுக்கு கண்ணம்மா, எஜமானுக்கு வசந்தி, ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. யார் யா வீட்டுல? பட்டப்பகல கதவு மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறது. நீயா? ஆம், பிரிக்க வேண்டியதை பிரிச்சு இணைக்க வேண்டியதை இணைச்சு வைக்கிற தலைவன் தான். மரியாதைய பேசியா? பீடிக்கு நெருப்பு வேணும், பத்தி பட்டி வச்சிருக்கியா? அஜிகோ, உனக்கு என்ன புத்தி கிட்டு போச்சா? நீயும் உன் எஜமானும் தான் என் புத்தி கிட்டு அலையிறீங்க. ஏண்டா, உனக்கு என்ன ஆச்சு? ஊமத்தங்காயை தின்னுட்டியா? ஏண்டா இப்படி உளர்ற? வா அண்ணாத்த, வா. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. என்னடா சொல்ற? ரெண்டு பேரும் நல்ல ஜோடியா தான் பிடிச்சிருக்கிறீங்க. சின்னையா, பையன் என்னென்னமோ சொல்றானே. யோ, பத்தி பட்டி கட்டணும்ல. அப்பா, புகைய ஊதுறது மரியாதை ரொம்ப குறையுது. பார்த்து ஊதுப்பா. அது கிடக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பொண்ணுங்களை கனெக்ட் பண்றீங்க. காதல் பண்ணிட்டு நீங்க பாத்துக்கு போயிட்டா அந்த பொண்ணுங்க கதி என்ன ஆகும், அதையும் நம்ம யோசிக்கணும். அப்புறம் இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சா அது என்ன ஆகும், அதையும் நம்ம யோசிக்கணும். அத்தோட இந்த விஷயம் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா அது என்ன ஆகும், அதை நம்ம யோசிக்கணும். தம்பி சொல்லுங்க. அண்ணாத்த, அதுக்கு நீதான் ஒரு முடிவு சொல்லணும். நமக்குள்ள ஒத்து போயிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு நீ சொல்றது சரின்னு நாங்களும் நினைக்கிறோம். அப்புறம் என்ன கவனிக்கிறது? தேவைப்படும் போது நானே வர்றேன். குட் பாய். சிங்காரம், கடைசியில நம்ம நிலைமை இப்படி ஆட ஆகணும்? வேற வழியே இல்லை சின்னையா. Yeah.